ஓம் ஆடுமுகாரங்க மகாதேசிகாய நம ஓம் ஆடுமுகாரங்க மகாதேசிகாய நம ஓம் ஆடுமுகாரங்க மகாதேசிகாய நம என்னுடைய பெயர் வந்து விக்னேஷ்குமார். சேலத்துலேருந்து வரேன். அங்கே வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு வாரம் 150 நபர்களுக்கு வந்து அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து அம்மா அப்பா வந்துட்டு இங்கே வந்து சின்ன வயசுலேருந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அதாவது 1993 தான் முதல்ல வந்து நாங்கள் இங்கே ஓங்காக்குடியிலுக்கு வந்தோம். அம்மாவும் அப்பாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய கூடம். அங்கே வந்து அம்மாவும் அப்பாவும் டெய்லி மதியானம் வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது அப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து எங்களுக்கு ஓங்காக்குடியில் அப்படிங்கிறது பழக்கமாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டெய்லி வந்துட்டு போயிட்டு இருப்போம். அம்மாவும் வந்து இங்கே தொண்டு செய்வாங்க. ஐயாவை வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அது வந்து தரிசனம் செஞ்சுட்டு போவோம். இது வந்துட்டு எனக்கு வந்து ஓங்காக்குடியில் வந்து அறிமுகம். இதுதான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே அறிமுகம் வந்து எங்கள் தாய் தந்தை மூலயமா வந்து ஓங்காடகுடியில் வந்து எங்களுக்கு அறிமுகமாக இருந்தது. அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஓங்காக்குடியில் ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் இங்கே ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்து நாங்கள் இங்கே ஓங்காக்குடியிலுக்கு வகதால் இங்கே ஏற்படக்கூடிய அனுபவங்களை வந்து எங்களுக்கு நிறையா இருக்குது. அதில் வந்து முக்கியமானதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குவோம். அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா நாங்கள் இங்கே 2004 வந்து இங்கேருந்து அதாவது ஓங்காக்குடியிலேருந்து தொடையூர்லேருந்து சேலத்துக்கு வந்துட்டு நாங்கள் போகிறோம். அப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அங்கே போனோடனே அப்போமேல அப்பா வந்து இங்கே கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு இங்கே சேலத்துக்கு அனுப்புனீங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பெரிய உயிர்களை வந்து ஒன்று ஆபத்து இருக்குப்பா, அதனால தான் அங்கே போய் இருக்கோம் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் அங்கே போய் ஒரு ஆகவகட காலம் வந்து அப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா இறந்தாங்க. அப்போ வந்துட்டு ஆகவகட காலம் வந்துட்டு எங்கள் அப்பாவினுடைய இறப்பை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தள்ளி போட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் இங்கேருந்து போகும்போது வந்து எங்களுக்கு வயசு வந்து அதாவது 6வது படிச்சுட்டு இருந்தோம். இங்கேருந்து நாங்கள் போகும்போது அண்ணனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10வது 11வது அந்த ரேஞ்சுக்கு படிச்சுட்டு இருந்தான். அப்போ நாங்கள் அங்கே போய் நாங்கள் வந்து அந்த ஆகவகட காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணனும் ஓரளவுக்கு படித்து முடிச்சுட்டான். அவனும் வந்து சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துச்சு. நாங்களும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் காலேஜ் போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போமேல் தான் வந்து அப்பா இறந்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சின்ன வயசுலேயே இங்கே இறந்துருந்தாங்க அப்படின்னா எங்களால் படிச்சுருக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கையை வந்து வேக ஒரு ட்ராக்கை நோக்கி போயிருக்கோம். இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா நாங்கள் அங்கே போனதால் வந்துட்டு அண்ணனும் படிச்சுட்டான். அவங்க எங்களை படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. மொத்தம் வந்து எங்களை வீட்டில் வந்து 3 பசங்க, அண்ணன் ஒன்று, நானும் தம்பியும் 2 பேர் கெட்ட குழந்தைங்க. மொத்தம் 3 பேருமே பசங்க தான். அதனால் வந்துட்டு ஐயா வந்து முதல்ல ஏற்படுத்தின மாற்றம் என்ன அப்படின்னா அவங்களுடைய இறப்பை வந்து ஆகவகட காலம் வந்து தள்ளி வச்சு எங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சிறந்த முகைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான முதல் வாய்ப்பை செஞ்சு கொடுத்தாங்க. இது வந்து அம்மா வந்து எனக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன வயசில் இங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து ஞானிகளுடைய பாடல்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாங்க. இது மாதிரி வந்துட்டு ஞானிகளை காப்பான கடுகுடார் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அது சின்ன வயசாக எடுக்கும்போது அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அது ஐயா கிட்டே போய் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஐயா கிட்டே போய் சொல்லும்போது என்னாச்சு அப்படின்னா ஐயா தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. என்ன நான் சின்ன வயசில் எடுக்கும்போது சொல்கிறேன், உட்கார வச்சுக்கிட்டு அப்போ வந்து என்னன்னா ஐயா கிட்டே வந்து அந்த பாட்டு சொல்கிறேன், காப்பான பாட்டு சொல்கிறேன். சொல்லி முடித்தோடனே ஐயா ஆசி இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து என்னால் தொடர்ந்து வந்து இங்கே ஓங்காக்குடியிலுக்கு வந்து வர முடியுது. அதே மாதிரி சேலத்துலேயும் வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு 150 நபர்களுக்கு வந்துட்டு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் நாள்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனுக்கும் கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு. அவனுக்கு வந்துட்டு திடீர்னு விக்கல் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த விக்கல் வந்து நிற்கவே இல்லை. அப்போ மேல் சேர்க்கின்ற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் அவங்களுக்கு என்ன நோய் அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது, எதனால் இது வருது அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. 2 நாள் ஆயிடுச்சு. டாக்டர்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அவங்களால என்னாச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறமேல ஐயா வந்து அம்மாட்ட வந்து ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, அவனுக்கு சளி பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்துட்டு அம்மா வந்து டாக்டர்கிட்ட வந்து சந்தேகமாக சொல்கிறாங்க, ஐயா இதுமா இது மாதிரி சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் எதாவது டிபி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெரிய டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்கன்னா நாங்கள் பண்ண முடியாதுமா, சரி எதுக்கும் உங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக நாங்கள் அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சளி பிரச்சனை அதே மாதிரியே இருக்குது. அப்புறமேல தான் நீங்கள் எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க, நாங்களே 2 நாளாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம்,
எங்களால் வந்து ஒரு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறமேல இந்த மாதிரி வந்து தொகையூர்களை வந்து ஆசான் இருக்காங்க, அவங்க தான் ஒரு டைம் சொன்னாங்க இந்த மாதிரி அவனுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி, சளி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து என்னாச்சு அப்படின்னா டாக்டர் சொன்னோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறமேல பரவாயில்ல இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு எங்களால் நம்பவே முடியல அப்படின்ட்டு அவங்க பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் அவங்களே வந்து ஒரு வியக்கத்தக்கக்கூடிய வகையில் அது நடந்தது. அதே மாதிரி வந்துட்டு அப்போ அந்த டைமில் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் சேர்த்துருந்தாங்க. அப்போ தான் ஐயாவுக்கு வந்து தொலைபேசி மூலமாக கனெக்ட் பண்ணி ஐயா இந்த மாதிரி இருக்குப்பா இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஐயா வந்துட்டு அகத்தீசன் ஆசி இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விக்கலும் வந்து ஐயாக்கிட்ட இங்கேருந்து உபதி வாங்கிட்டு போய் வச்சோம். வச்சோன்னே உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல் நின்றுச்சு. வித்தின் 1 to 2 days வந்துட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா வந்துட்டு யாகா இருந்தாலும் சரி உயிரை காப்பாற்றக்கூடிய தன்மை வந்து ஆசானுக்கு தான் இருக்குது, வாங்காடக்கூடிய ஆசானுக்கு தான் இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்து வெளியே போய் என்ன செஞ்சாலும் அவங்க வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல தான் முடியுமே தவிர உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த செயலாற்றக்கூடிய தன்மை வந்து ஞானிகள்கிட்ட தான் இருக்குது. உயிரை காப்பாற்றக்கூடிய தன்மையும் ஒவ்வொரு உயிரப்பை வந்து தள்ளி வைக்கக்கூடிய தன்மையும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வாங்காடக்கூடிய ஆசான்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அண்ணனுக்கும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இப்போ 2 வருஷமாக ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ஐயா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முழு மனதோடு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் எடுத்துக்கும் போது கூட சரி, நாங்கள் வந்துட்டு படிக்கும்போது சரி இது பண்ணும்போது சரி நாங்கள் ஐயாட்ட வேண்டிக்குவோம், ஐயா நல்லா படிப்பு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும் போது கூட இப்போ ஒரு டைம் வந்து செமினாருக்கு போயிருந்தோம், கோயம்புத்தூருக்கு வந்து செமினாருக்கு போயிருந்தோம். அங்கே வந்து 20-25 காலேஜஸ்லேருந்து எல்லாமே வந்து நாங்கள் பெரிய பெரிய காலேஜிலேருந்து அங்கே வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நாங்கள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஐயாக்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிட்டு போனேன், ஐயா இதில் வந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் இவ்வளோ அன்னதானத்துக்கு கொடுக்கேன் ஐயா என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அப்போ நான் சின்ன பையன் தானே, காலேஜுக்கு போயிட்டது எனக்கு அவ்வளோ விவரம் தெரியல. நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா இது மாதிரி வேண்டிக்கிட்டேன், எனக்கு எவ்வளோ பரிசு வருதோ அதை நான் உங்கள் வந்து அன்னதானத்துக்கு கொடுத்தாக்கேங்க ஐயா, நான் வந்துட்டு அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் நாலேஜ் கூட இல்லை அப்போ அந்த டைமில், ஏன்னா 1வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தமிழ் மீடியம் ஸ்கூலு, எனக்கு அந்தளவு நாலேஜுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோயம்புத்தூருக்கு போயிட்டு அங்கே எல்லாருமே இருந்தாங்க, அது என்னன்னு தெரியல, என்னை ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஐயா வேண்டிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரெசன்டேஷன் பண்ணேன். அப்புறம் எல்லாருமே 20-25 பேர் பக்கமாக ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க, அவங்க என்னோட பெட்டராகவும் பண்ணாங்க, என்னோடய அட்வான்ஸ் டாப்பிக்குமே பண்ணாங்க. அதுக்கப்புறமேல என்னாச்சு அப்படின்னா சரின்னு சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு, நாங்களாம் கிளம்பலாம் அப்படின்னு எல்லாமே பேக் பண்ணிட்டு நான் போய் கேட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா இது மாதிரி என் பேர் கூப்பிட்றாங்க, பரிசு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்மளோட எவ்வளோ பேர் நல்லா பண்ணாங்க, இருந்தாலும் வந்துட்டு ஐயாவை வேண்டிக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு காரியமும் கண்டிப்பாக வந்து சிறந்த ஒரு வகையிலையும் வெற்றியும் உண்டாகும். இதுதான் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில அனுபவ முறைகளாக இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, இப்போ தொழில் செய்கிற போது கூட நம்ம என்ன பண்ணலான்னா வேண்டிக்கலாம், ஐயா நாங்கள் இந்த மாதிரி தொழில் செய்கிறோங்க ஐயா, நான் தொழில் வந்து நல்லபடி இருக்கணும், நல்லபடி இருந்ததுன்னா எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அன்னதானத்துக்கு பொருள் உதவி செய்வோம், இல்லைனா அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயாக்கிட்ட வந்துட்டு நம்ம வேண்டிக்கும் போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது சிறந்த முறையில் நடைபெறக்கூடியதாக இருக்குது. அது வந்து எங்களுடைய அனுபவம் மூலமாக நாங்கள் இதை வந்து கற்றுக்கிட்டோம். அது இதுவும் வந்து எங்களுடைய முக்கியமான அனுபவம். அதே சமயத்தில் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு வருவாங்க, தொடர்ந்து அன்னதானம் செய்யணும், தொடர்ந்து அன்னதானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே நாங்கள் ஸ்டார்டிங்கில் இங்கே தொகையூர்ல இருக்கும்போது ரெண்டு பேருக்கு வந்து ஐயா வந்து அப்பாட்ட சொன்னாங்க, ரெண்டு பேர்த்துக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சிவன் கோயிலுக்கு தொகையூர் சிவன் கோயிலில் போய் அப்பா கொடுத்துட்டு வருவாங்க. அது அப்படியே தொடர்ந்து இப்போ அப்பா இறந்தோன்னா கூட நாங்கள் 60 பேருக்கு செஞ்சுட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்துட்டு ஒரு 150 நபர்களுக்கு வந்துட்டு வாக வாக வந்து தொடர்ந்து அன்னதானம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் மென்மேலும் செய்யணும் அப்படின்ட்டு ஆசான திருவடியை பணிஞ்சு கேட்கும் ஐயா அந்த வாய்ப்பு தருவாங்க அப்படின்னு நினைக்கும். மேலும் மேலும் வந்து ஞானிகளுடைய திருவடியை பூஜை செய்கிறதுக்கும் அன்னதானம் செய்கிறதுக்கும் ஐயா வாய்ப்பு தரணும் அப்படின்னு கேட்டு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.